ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு வந்து நாம் வெர்மிசெல்லி ஸ்வீட் பராத்தா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் செஞ்சுக்கலாம். இது வந்து உள்ளே வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும், மேலே ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மாதிரி உள்ள ஸ்டஃபிங்கோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதாவை சேர்க்குறேன். அதோட கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக சுகரும் சேர்க்கணும். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்க்கணும். எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்க்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கிட்டே நல்லா பிசையணும். இப்போ வந்து இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பக்கத்தில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நாம் உள்ள ஸ்டஃபிங்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா சூடானதுன்னு 1 கப் அளவுக்கு வெர்மிசெல்லி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வறுக்கணும். இப்போ இதை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். திருப்பி இன்னொரு வாட்டி பேன் வச்சுக்கிட்டு அதில் நான் 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணியை சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற சேமியாவும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த தண்ணியிலே சேமியா வந்து நல்லா குக் ஆகிடணும். இப்போ சேமியா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நான் 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சுகர் சேர்த்த பிறகு கொஞ்சமாக திருப்பி கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதோட கொஞ்சமாக இலாச்சி பவுடரும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வர நம்ம அப்படியே கலந்து விட்டுடணும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மேலே லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம இறக்கி விட்டுடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவு மாதிரி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மைதாவை, இப்போ எடுத்துகிட்டு சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மாதிரி சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கலாம். இதில் அந்த ஸ்டஃபிங் எடுத்து கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணலாம், உள்ளே வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு 4 சைடும் அப்படியே மடித்து விட்டுட வேண்டியதுதான். இது வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஆயில் வேணாம் நினச்சிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மைதா நல்லா ஒட்டிக்கும் நல்லா. பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இப்போ வேற ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பேனை வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பராத்தாஸ் எல்லாம் இதில் வச்சு விட்டுடலாம். அப்படியே 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே, உள்ளே வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாக வந்திருக்கு, நல்லா சூப்பராக ரெடி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்து விட்டுடலாம்.
நம்ம உள்ளே கட் பண்ணி பார்த்தா இது மாதிரி இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும், உள்ளே மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யல, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.